வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். மதுரை மாவட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ரொம்ப பிரபல்யம். ஏன்னா இப்போ பார்த்துருப்போம்ல, தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பாக ரெண்டு மூணு நாள் நடந்தது இல்லை. அதில் இந்த பாலமேடு, ஆவணியாபுரம், அலங்காநல்லூர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். அதில் வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாடிவாசல் வழியாக ஒரு மாட்டை வந்து அவுத்துடுவாங்க. அதை வந்து யாருமே பிடிக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் அது வந்து சாமி மாடு, கோவில் மாடு, அதை யாரும் பிடிக்கக்கூடாது என்பது தொற்று தொட்டு வர்ற ஒரு பழக்கமாக. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. என்னென்னா, அந்த ஒரு மாவீரன் அழகாத்தேவன் அப்படிங்கிறவனுடைய நினைவாக தான் அந்த மாடு வந்து அவுத்து விட்றாங்க அப்படிங்கிறது. அது ஒரு அதோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இந்த சொரிநாயக்கம்பட்டி, இப்போ உள்ள பேர் வந்து சொரிக்காம்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து கருத்தமாயன் அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வந்தர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து நிறைய பசங்க. அதில் கடைக்குட்டி பையன் பேர் வந்து அழகாத்தேவன், அவனுடைய நண்பர் பேர் வந்து தோட்டி மாயாண்டி. இந்த ரெண்டுமே தரதலை மாதிரி ஊர் சுற்றுறதா வேலை. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா, ஊரை சுற்றிவிட்டு வந்து வேலை வேலைக்கு சாப்பிட்டு திரும்ப ஊர் சுற்ற போயிடுவானுங்களாம். இப்படியே இருந்தால் தான் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். இவனுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சாச்சுன்னு வச்சுக்க, இவன் சரியாக போயிடுவான் அப்படின்ட்டு இந்த அழகத்தேவனுக்கு பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நாகமலை அருகே கீழ்குயில் குடி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் கருத்தமலைன்னு ஒரு ஆள் இருக்கார். அந்த கருத்தமலைக்கு உள்ள ஒரு பொண்ணு தான் யாருன்னா, ஒய்யாமாள் அப்படிங்கிற ஒரு பெண். அந்த பொண்ணை போய் இவனுக்காக, யாருக்கு, அழகத்தேவனுக்காக மனம் முடிக்கிறதுக்காக போய் கேட்கறதுக்காக போகிறாங்க. இவர் போனதும் கருத்தமாயன் போனதுமே அவருக்கு கையும் ஒன்றிலையும் காலும் ஒன்றிலையும், எவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம வீட்டில் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு, வாங்கினு உபசரித்து உட்கார வச்சு எனக்கு வந்த ஆட்சேபனையும் கிடையாது, ஆனால் என் பெண்ணை வந்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் அப்படின்னார். சரின்ட்டு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க. ஒய்யாமாள்கிட்ட போய் கேட்டதும் அந்த பொண்ணு சொல்கிறா, நம்ம வீட்டில் ஒரு ஏழு ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கோம், அந்த ஏழு மாட்டையும் வந்து அவர் அடக்கணும். அழகத்தேவன் அடக்கிட்டார்னா அவரை நான் திருமணம் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு மாட்டை கூட அடக்கலை அப்படின்னா அவர் வந்து நம்ம வீட்டில் பண்ணை வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கண்டிஷன் போகிறார். அந்த கண்டிஷனை வந்து அழகத்தேவன் ஏற்றுக்கிறான். ஏற்றுக்கிட்டு வந்து அவன் நண்பன் தோட்டி மாயாண்டியோட கடுமையான பயிற்சிகள்லாம் பண்ணி நான் ரெடின்னு வர்றான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு தேதி குறித்து அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க, ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ரெண்டு ஊர் மக்களும் வராங்க, சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்களும் அதை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்போது அந்த மாடுகளில் ஒன்றிலிருந்து ஆறு மாடுகள் வரைக்கும் எல்லா மாட்டையும் அவன் வந்து அடக்கிறான் அழகத்தேவன். ஏழாவது மாட்டை வந்து ரொம்ப போராடுறான், அடக்கிறதுக்காக ரொம்ப போராடிக்கிறதுக்கப்ப அது வந்து குத்தி அவன் வயிற்றை கிழிச்சிடுது, குடல் வெளில வந்துடுது. அதோட போராடி அந்த மாட்டையை அடக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, உடனே அவனை தூக்கிட்டு எல்லோரும் போய் வைத்தியம் பண்ண போயிடுறாங்க. வைத்தியம் பண்ண போனதும் வைத்தியத்தில் அவனுக்கு உடம்பு தேற ஆரம்பிச்சிடுது. அந்த கருத்தமலை இருக்காருல்ல, நான் சொன்னது சொன்னது தான், என் பொண்ணு ஒய்யாமால அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. சரின்ட்டு இது வந்து அந்த ஒய்யாமாவுடைய சகோதரர்களாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக போயிடுது. ஏன்னா எத்தனையோ வருஷமாக நம்ம வீட்டு மாடுகளை யாருமே அடக்க முடியாத மாட்டை இவன் ஒருத்த வந்து அடக்கிட்டானே, இவனுக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்குறதா அப்படின்ட்டு ரொம்ப எரிச்சலில் அந்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கல்ல மருத்துவச்சு, அவளை சரி பண்ணி இவனுக்கு வைத்தியம் பண்ணுறப்பே கொஞ்சம் விஷத்தையும் சேர்ந்து சேர்ந்து கொடுக்க வச்சு கடைசியாக அழகத்தேவனை கதையை முடிச்சிடுறாங்க, இறந்துடுறான். இது தெரிஞ்சது அந்த ஐயம்மாளுக்கு தெரிஞ்சிடுது, இது மாதிரி பண்ணது. அவனை இது பண்ணுறப்பயே, அடக்கம் பண்ணுறப்பயே எரிக்கும்போது இவளும் ஓடி போய் உடன்கட்டையை ஏறிடுறான் அந்த இதில். அப்போ தான் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அழகத்தேவனுக்காக ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு செக்கனூராணி பக்கத்தில் சொரிக்காம்பட்டியில் போய் அவனுக்காக ஒரு கோவில் ஒன்று கட்டுறாங்க. அழகத்தேவனுக்காக ஒரு கோவில் கட்டுறாங்க. அந்த கோவிலில் உள்ள கருவறையில் வந்து அழகத்தேவன் காளையோடு இருக்கிற மாதிரியும், வாசலில் தோட்டி மாயாண்டி நிற்கிற மாதிரியும் ஒரு இது. அதில் என்ன, அங்கே உள்ள மக்களுக்கு என்ன நம்பிக்கைனா, அந்த ஒய்யாமல் காற்றோடு கலந்து அந்த கருவறையிலே இருக்கா அப்படிங்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்க போகிற வீரர்கள் யாராக இருந்தாலும் அங்கே போய் வணங்கி விட்டு வந்து தான்
அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியிலே கலந்துப்பாங்களாம். அப்படி ஒரு தொன்று தொட்ட ஒரு வருகின்ற ஒரு பழக்கம் 400 ஆண்டுகளாக இருந்து வருது. அதிலேருந்து அந்த செக்க கீழக்குயில் குடிக்காரர்களுக்கும் அந்த சொரிக்காம்பட்டிக்காரர்களுக்கும் இன்று வரை எந்த உறவு எதுவுமே கிடையாதான். அது அப்படியே நீடிச்சுக்கிட்டே இன்னும் வருது என்பது தான் அந்த ஜல்லிக்கட்டு சமயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல். ரெண்டு பசங்க, பொடி பசங்க என்ன பண்ணுறானுவோ, ஜல்லிக்கட்டு பக்கத்தில் கிளம்பி போயிட்டுருக்கானுவோ, ஒருத்தங்க ஐயா ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கான், வீட்டுக்கு தெரியாமல் வர போகிறானுவோ. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், டேய் மாப்பிள்ளை எங்கள் அப்பா ரொம்ப பயந்தாங்குழிட்டாங்கிறான். டேட்டா எப்போரா சொல்கிறேன் அப்படிங்கிறான், நான் எப்போ ரோடை கிராஸ் பண்ணாலும் அவர் என் கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிப்பாடுறா, அதுலேருந்து தெரியுது அவர் ரொம்ப பயந்தாங்குழி தானே அப்படிங்கிறான். அவனும் ஆமாட்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு இப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.